தேவார பாடல் பெற்ற கடற்கரை கோயில்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் அருகில் உள்ள கோடியக்கரை. ராமபுரான் சீதையை ராவணன் இலங்கைக்கு சிறை எடுத்து சென்று விட்டான் என்று கேள்விப்படுகிறார். இலங்கை பாரத கண்டத்தின் தென்கோடி கடலில் இருப்பதாக அறிந்து தமிழகம் வருகிறார். பாரத தேசத்தின் கோடியில் உள்ள கடற்கரை இதுதான் என்று ராமர் நினைத்த இடமே கோடியக்கரை. இது வனப்பகுதியாக இருப்பதால் கோடியக்காடு என்றும் அழைக்கப்படுகிறது. முதலில் இங்கிருந்துதான் இலங்கைக்கு பாலம் அமைக்க சுக்கிரீவன் திட்டம் வகுத்து ராமரின் ஒப்புதலுக்காக ராமரை இங்கு அழைத்து வந்தார். இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது பாரதத்தின் நிலப்பரப்பு இன்னும் தெற்கேயும் விரிந்து கிடக்கிறது என்று. கடலில் பாலம் அமைப்பதற்கு முன்னால் கடலின் ஆழத்தை ஆய்வு செய்வதற்கு ஆங்கிலத்தில் பாத்தமெட்ரிக் சர்வே என்று சொல்வார்கள். அப்படி கோடியக்கரைக்கும் இலங்கையில் உள்ள காங்கேசம் துறைக்கும் இடையில் உள்ள கடல் பகுதியை ராமர் ஆய்வு செய்து பார்த்தார். இலங்கைக்கு செல்லும் வழியை ஆய்வு செய்ய ஒரு குன்றின் மீது ராமர் நின்ற இடத்தில் உள்ள பாதத்தை இன்றும் மக்கள் வழிபட்டு வருகின்றனர். அவ்வாறு ஆய்வு செய்து இப்பகுதியில் கடல் ஆழமாக இருப்பதாகவும் கடல் அலையும் நீரின் ஓட்டமும் அதிகமாக இருப்பதாகவும் தூரமும் அதிகமாக இருப்பதாக ராமருக்கு தென்பட்டது. எனவே கோடியக்கரையிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைப்பது கடினம் என்று முடிவு செய்து இன்னும் சற்று தெற்கே சென்று பார்க்கலாம் என்று வானரப்படையுடன் ராமர் பயணத்தை தொடர்ந்தார் என்று பேசப்படுகிறது. ஆனால் புராணப்படி இங்கே கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமான் தனிஷ்கோடிக்கு போகுமாறும் அங்கிருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு பாலம் அமைக்குமாறும் ராமருக்கு வழிகாட்டியதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி இருப்பினும் இலங்கையின் போகோள இருப்பிடத்தை ராமர் முதன் முதலாக அடையாளம் காண வழிகாட்டிய காணகம்தான் கோடியக்காடு என்ற இந்த கோடியக்கரை. இனி கோடியக்கரை கோவிலை பற்றி புராண கதையை பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் வெளிப்பட்டது. அதை வாயு பகவான் எடுத்து செல்லும் போது அசுரர்கள் காட்டில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினர். அந்த கொந்தளிப்பை வாயு பகவான் கட்டுப்படுத்த முயலும் போது அமிர்த கலசம் ததும்பி சில துளிகள் கடலில் விழ இருந்தன. அதை முருகப்பெருமான் ஒரு கலசத்தில் ஏந்தி கொண்டார். அதனால் இங்கே உள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணியராக ஆறு கரங்களுடன் ஒரு கையில் கலசத்துடன் அருள்வாளிக்கிறார். அப்படியும் அமிர்த துளிகளின் ஒரு சிறு பகுதியை கடலில் விழுந்ததால் இங்கே கடல் அமிர்த தீர்த்தம் என்று பேசப்படுகிறது. அதனால் உத்தராயண தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் போது மக்கள் எல்லோரும் இங்கே கடலில் தீர்த்தமாடுகின்றனர். இங்கே உள்ள சிவலிங்கமே அமிர்த கலசத்திலிருந்து விழுந்த துளியிலிருந்து உருவானது என்பதால் திருக்கடையூர் உள்ள கோயில் போல் இங்கேயும் சிவபெருமான் அமிர்த கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோயிலின் வரலாற்று பெயர் திருக்கோடி குடகர். சுந்தரர் இந்த கோவிலின் மகத்துவத்தை கேள்விப்பட்டு இங்கே தன் நண்பர் சேரவான் பெருமாளுடன் வந்தார். இங்கே வந்து பார்க்கும்போது கோவில் கவனிப்பாரற்றி இருப்பதை பார்த்து மனம் வருந்தி கடிது ஆய கடல் காற்று வந்து எற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாகுமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகள் உமக்கு ஆர் துணை இருந்தாரே. அதாவது கடல் காற்று கடிதாய் வந்து கதவை தட்ட இக்கடற்கரையின் மேல் உமக்கு யார் துணையாய் இருக்க இருக்கின்றீர்? வேறொரு இடத்திலே குடிதான் இருந்தால் யாதேனும் குற்றம் உண்டாகுமோ? நீர் இங்கு தனித்து இருத்தலை கொடியேனது கண்கள் கண்டனவே கோடி குழகரே என்று கண்ணீர் மல்க மனம் உருகி பாடியிருக்கிறார். இதுபோல் 10 பாடல்களிலும் பலவித காரணங்களை காட்டி ஏன் தனித்து இருக்கிறாய் என்று சுந்தரர் 7 திருமறையில் பாடியிருக்கிறார். ராமர் இங்கிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்க கஷ்டப்படக்கூடாது என்று அன்புள்ளம் காரணமாக அவருக்கு வழிகாட்டவே இந்த காட்டில் பல வருடங்களாக சிவபெருமான் தனித்து காத்திருக்கிறார் என்பது சுந்தரருக்கு தெரியவில்லை போலும். இந்த தலத்தை பற்றி திருஞான சம்பந்தரும் பதிகங்கள் பாடியிருக்கிறார்.
தேவார பாடல் பெற்ற 274 கோயில்கள் எல்லாமே சுமார் 200 வருடங்கள் பழமை வாய்ந்தவைகள். இந்த 274 கோயில்களையும் தரிசிக்கும் பாக்கியத்தை சிவபெருமான் எனக்கு அருளியது எனது வாழ்நாளில் கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். தமிழகத்தின் பொக்கிஷங்களான இந்த கோயில்களுக்கு யாத்திரை சென்ற போது இன்றும் நிறைய கோயில்கள் கோபுரத்தை அரச சின்னமாக மட்டும் வைத்துக்கொண்டு இருக்கும் தமிழகத்தில் இந்த கோயில்கள் கவனிப்பாரற்று சிதிலமடைந்து கிடப்பதை நினைத்து என் மனம் மிகவும் வருந்தியது. ஆனால் சுந்தரர் போல் என்னால் மனமுருகி பாடத்தான் முடியவில்லை. என்ன செய்வது? அடுத்த கோயிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாண்டைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவத்தலங்களின் வரலாற்றினையும் பெருமைகளையும் பறைசாற்றும் விதம் அமைந்திருக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த திருமதி சசிரேகா ராமமோகன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலம் திருக்கோடியக்கரை. 63 என்று பெருமைப்பட அழைக்கப்பெறும் நாயன்மார்களுள் ஒருவரான சுந்தரர் பெருமான் அவர்களால் தேவாரம் அருளப்பெற்ற தலம் இது. திருக்கோடி குழகர் என்ற சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கோயிலினை கொண்ட தலம் இது. சுந்தரர் பெருமான் ஒரு முறை இவ்வூரின் வழியாக கடந்து செல்லும் போது இக்கோயிலினை கண்டு அதில் தனித்து வீற்றிருக்கும் சிவபெருமானை கண்டு கவனிப்பாரற்று இருக்கும் அக்கோவிலினை பார்த்தும் மனம் வருந்தி உருகி பாடுவதாக அமைந்திருப்பது இத்தேவார பாடல். இத்தேவார பாடலிலிருந்து ஒரு சிறு துளிகளை எடுத்து நடனமாக அமைத்து கொடுப்பது இந்நிகழ்ச்சியின் ஒரு சிறு முயற்சி. இதில் ஏதேனும் தவறிருப்பினும் மன்னித்து அருள வேண்டுகிறேன். இதனை நடனமாக அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த எமது ஆசான் குரு டாக்டர் எஸ் ரகுராமன் அவர்களுக்கும், இதனை இசை அமைத்து பாடல் பாடி கொடுத்தமைக்கு திருமதி ரோஷினி கணேஷ் அவர்களுக்கும், நட்டுவாங்கத்தில் உறுதுணையாக நின்ற திருமதி ஸ்ரீநிதி அரவிந்த் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சுந்தர பெருமானின் தேவாரம்.
கோயில்